பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வைஷு அண்ட் சங்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தயிர் சாதம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்க்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ரொம்ப சூடாகணும், அது வரைக்கும் சும்மா விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதை கொஞ்சமாக வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு ஆளுக்கு சாப்பிட தேவையான அளவு சாதம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ஏன்னா தயிர் சேரும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது கண்டிப்பாக போடலான்னு கிடையாது, இது ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் இது போடும்போது அது கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதுக்காக போடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான ருசியான தயிர் சாதம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துங்க. தேங்க்யூ.